வாழ்க வளமுடன். பிறரிடம் இருந்து வரும் எதிர்மறை எண்ணங்கள் நம்மை பாதிக்காமல் தவிர்ப்பது எப்படி? உதாரணத்துக்கு நம்முடைய வீட்டிலோ நண்பர்களிடத்திலோ பேசும்போது அவர்கள் பேசும் எதிர்மறை பேச்சுக்கள் என்னை பாதிப்பதாக உணர்கிறேன். வெளியிடத்தில் இவ்வாறு நடந்தால் அந்த நபரை விட்டு விலகி இருக்கலாம், ஆனால் நண்பர்களிடம் குடும்ப உறுப்பினர்களிடம் விலகி இருக்க முடியாது அல்லவா? வாழ்க வளமுடன். இதை எப்படி நாங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனசில் வந்து ஒரு சில சமயங்களில் வில் பவர் கம்மியாக இருக்கும், அதாவது காந்த ஆற்றல் மன அளவிலான ஆற்றல் குறைவாக இருக்கிற சமயத்தில் நம்மளை வந்து ஒரு சின்ன ஒரு செருப்பை யாராச்சும் முடிச்சுட்டு போயிட்டால் கூட அதையை வந்து மனசில் ஒல்ட்டி 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 ஒரு நாள் ரெண்டு நாள் யாராச்சும் ஏன்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அதையவே ரெண்டு நாள் சந்திக்க அந்தளவுக்கு மனசு பலவீனமாக இருக்கும். அதாவது ரொம்ப வீக்காக இருக்கிற பாகத்தில் ஒரு குத்து குத்திட்டா காயம் பெருசாகுது இல்லைங்களா? அந்த மாதிரி இதே நாள்பட நாள்பட உங்களுக்குள்ளாக வில் பவர் அதிகரிக்க அதிகரிக்க நீங்களே உணர்ந்திருக்கலாம். ஒரு சில சமயங்களில் திடீர்னு வந்து நம்மளை பயங்கர அவமானப்படுத்துகிற மாதிரியாக சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு பாதிப்பே இருக்காது. இப்படி தட்டி விட்டுட்டு போகிற மாதிரி போயிட்டுருப்போம். அது எப்படி அது வந்தது அப்படின்னு கேட்டால், நமக்கு உள்ளார்ந்த ஆற்றல் அதிகரிச்சிருக்கிற சமயத்தில் நமக்கு வர பாதிப்புகள் பெருசாக பாதிக்கிறது இல்லை. அந்த உள்ளார்ந்த ஆற்றல் அப்படிங்கிறது பிரம்மச்சரி ஆற்றல். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நாள்பட 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 ஸ்ட்ராங் ஆகிட்டே வர வர வெளி உலக விஷயங்கள் உங்களை பாதிக்காது, பாதித்தா அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. அப்புறம் நெகட்டிவ் தாட்ஸு வராமல் தவிர்க்கறக்கு உங்கள் மனதை ஆக்சுவலாக அடுத்தவங்களுடைய தாட்ஸுமே நம்மளை பாதிக்கணும் அப்படின்னா நம்ம மனசை சும்மா வச்சுருக்கோம், நம்ம மனசை வந்து தன் போக்கில் விட்டுறோம் அது பாதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் அப்படி விடாமல் முடிந்த அளவு எப்போதுமே முத்திரை பதித்தலெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். உங்கள் காந்த ஆற்றலும் அதை மட்டுமே அப்சர்வ் பண்ணும். உங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சொன்னால் மட்டும்தான் அவர் ஏற்றுக்குவார் அப்படிங்கிற விஷயம், இந்த பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் சொன்னால் தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிற அளவு உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காலமாகலாம் அது, ஆனால் அது வந்து தியானத்தாலும் முத்திரை பயிற்சியாலும் பிரம்மச்சரியத்தாலும் நாளுக்கு நாள் நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கிட்டே வரும்போது உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராதுங்க. ஆச்சுங்களா? ஆறு எதிர்நீச்சல் போடணுங்கிறது இல்லைங்க, ஒரு ஆற்றுக்குள்ளே ஒரு வலிமையான பாறையாக மாறிடுவோம். ஆச்சுங்களா? தண்ணி இப்படி போனாலும் சரி அப்படி போனாலும் சரி நம்மளை அடித்தாலும் சரி நம்மளை அடிக்காமல் போனாலும் சரி நம்ம பாதிப்பு இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரரே. பேசிக் இதுதான், உள்ளார்ந்த ஆற்றலை அதிகரிக்கும் போது வில் பவர் அதிகரிக்கும் போது புற உலக பாதிப்புகள் நம்மை பெருசாக அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஆச்சுங்களா? நெகட்டிவ் விஷயங்கள் அதுக்கு நம்மளை சுற்றி நம்ம ஷீல்டு உருவாக்கிக்கணும். அதுக்கு தான் முத்திரை பதித்தல், அதுக்கு தான் நம்மளை சுற்றி ஒரு காப்பு போட்டுக்கிறது, அதுக்கு தான் லோக தேக ஆன்ம சுத்தியெல்லாம் சொல்லி தினம் தினம் தவம் செய்கிறது, எல்லாத்துக்கும் அதுதான் காரணம்ங்க. விந்து ஜெயம் பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பெரிய அளவிலான வெளி பாதிப்புகள் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் கலிகாலம். நம்மளை தவிர இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா அந்த ஊரில் மேக்ஸிமம் ஒரு 10-20 பேர் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மீதி லட்சக்கணக்கான பேர் ஒன்றும் இல்லை. ஆச்சுங்களா? ஆகவே அது நீங்கள் உங்களை வலிமைப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த வெளி உலக பாதிப்புகள் பெருசாக பாதிக்காது. அவரவர்களுக்கான சுயத்தில் சுயம் இழந்த சுயத்தில் இருப்பாங்க. ஆகவே நம்ம சுயத்தோடு ஆன சுயத்தில் இருப்போம். அப்போது நிச்சயமான மாற்றங்கள் நாள்பட நாள்பட ஆகிட்டே இருக்கும். புற உலக விஷயங்கள் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நாமளே வலிமை அடைஞ்சிருவோம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன்.